இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அக்கா, இதுக்குள்ளே கிச்சன் செட் தானே இருக்குது? நோ சோட்டு, இதுக்குள்ளே கிச்சன் செட் இல்லை. நான் கெஸ் பண்ணட்டுமா? இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நோ நோ நான்சி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். லோட்டஸ். நோ ரோஸ். என்ன லோட்டஸ், இதுக்குள்ளே மேக்கப் செட் தானே இருக்குது? லோட்டஸ், எனக்கு தான் நீ பேக் பண்ணும்போதே நான் பார்த்துட்டேன் இல்லை, நான் வேணா கெஸ் பண்ணட்டுமா? கமோன் லில்லி, நீ கெஸ் பண்ணக்கூடாது. நான் பேக் பண்ணும்போது நீ பார்த்துட்டு இருந்தா இல்லையா? என்னக்கா இது இவ்வளோ பெரிய பாக்ஸா இருக்கு? இருங்க நான் மேலே ஏறி பார்க்குறேன். அக்கா, கண்ணாடி மாதிரி சத்தம் வருது. கண்ணாடியெல்லாம் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அக்கா ரொம்ப சேஃபாக வைக்கணுங்க்கா, இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்ணாடி பொருட்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுக்கா. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஏதாவது டாய்ஸாக தான் இருக்கும், ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஓகே கைஸ், நானே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் யாருமே கெஸ் பண்ண முடியாத, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு டாய் இதுக்குள்ளே இருக்கு தெரியுமா? கமோன் கைஸ், இப்போவாது கெஸ் பண்ணுங்க. ஹேய், என்னது இது? பார்க்கறக்கு ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டிருக்கு. ஒரு பொண்ணு டாலா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, உள்ள ஒரு பார்பி டால் தானே இருக்கு. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன் நான்சி. இதுக்குள்ள ஒரு பெரிய பார்பி டால் இருக்கு. பட் அந்த பார்பி டாலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? என்ன ஸ்பெஷாலிட்டி? பார்க்கறக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்குமா? பார்பி டால்னாலே எப்பவுமே கியூட்டா தான் இருக்கும் நான்சி. கமான், இது அந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நான் ஓபன் பண்ணி காமிச்சா உங்களுக்கே புரிஞ்சிட போகுதே. இங்க பாத்தீங்களா? வாவ், இந்த பேக் வழியாக பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பா. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்கே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி சீக்கிரம் சொல்லு லோட்டஸ், ப்ளீஸ் லோட்டஸ். சஸ்பென்ஸ் தாங்க முடியலப்பா, சூப்பராக இருக்குப்பா இந்த பார்பி கேர்ள். லோட்டஸ் அக்கா, இதை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குக்கா. நம்ம அம்மா ஹைட்டில் இருக்கு, ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. இது எங்கே வாங்கினீங்க? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஏ லோட்டஸ், இது உண்மையாவே பார்பி டாலா இல்ல ஏதாவது ரோபோவா? உண்மையா சொல்லு, இது ரோபோ டால் தானே? கிட்டத்தட்ட கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்ட பண்டி. இது ஒரு நார்மல் டால் கிடையாது, இது ஆக்சுவலி ஒரு ரோபோ தெரியுமா? நம்ம என்ன கேட்டாலும் இது பேசும். லோட்டஸ் ப்ளீஸ் பா, கொஞ்சம் சீக்கிரமா ஓபன் பண்ணு. அதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நோ லோட்டஸ், நீ நினைக்கிற மாதிரி இதை ரொம்ப ஃபாஸ்டா என்னால புல் பண்ண முடியாது. அப்படி நான் புல் பண்ணேன்னா இந்த அழகான ட்ரெஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தெரியுமா? இதை எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தியா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றக்கே அவங்களுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கும் போல இருக்கே. பயங்கரமா சூப்பரா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிருக்காங்கப்பா. லோட்டஸ் அக்கா, ரோபோன்னு சொன்னீங்க, அப்படின்னா இந்த பார்பி டால் வந்து நடக்கும், ஓடும், எல்லாமே செய்யுமாக்கா? நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுமா இது? நோ சிண்டு, இப்ப அலெக்சான்னு ஒரு ரோபோ வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். நீ நினைக்கிற மாதிரி இது நடக்காது, பட் நீ கேக்குறது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும், அவ்வளவுதான். ஏ லோட்டஸ், இங்க பாத்தியா, டிரெஸ் செமையா இருக்குப்பா. நல்லா ஹைட்டான பார்பி தான். இரு இரு, இதை இப்படி நிக்க வச்சு பாக்குறேன், இங்க பாருங்க. இது நம்மளை விட எவ்வளவு பெரிய ஹைட்ல இருக்குன்னு பாத்தீங்களா? சரி, இந்த பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாதா? கையில பிரேஸ்லெட் இருக்கு, தலையில வேற டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஏ லோட்டஸ், என்கிட்ட கூட இதை ஓபன் பண்ணி எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இதுக்கு நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட கூட நான் கரெக்டா பிக்காம, டேமேஜ் ஆகாம, ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே ஆகாம நான் உனக்கு ஓபன் பண்ணி தர்றேன். இரு பண்டி, பார்த்து ஓபன் பண்ணு பண்டி. இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே புஸ்ன்னு வந்து அனார்கலி மாதிரி நிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணி ட்ரெஸ்ஸை கிழிச்சிடாத. கமான் கைஸ், இதுகிட்ட ஏதாவது க்வெஸ்சன் பண்ணி பாருங்க. நீங்க என்ன கேட்டாலும் இது ஆன்சர் பண்ணும் தெரியுமா? இரு இரு, அதுகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதை முதல்ல பாக்ஸ்ல இருந்து வெளியில எடுப்போம். இன்னும் பாக்ஸ்ல இருந்தே வெளியில எடுக்க முடியல, அதுக்குள்ள கேள்வி கேட்காதீங்க. ஆமா, இதுக்கு ஏதாவது பேட்டரி ஏதாவது போடணுமா இல்ல கீ கொடுக்கணுமா? என்ன பண்ணுனா இது ஸ்டார்ட் ஆகும்? இரு பண்டி, நான் அதுக்கு பேட்டரி போட்டு கீ கொடுக்கறேன், அப்பதான் அது வர்க் ஆகும். ஹாய் லோட்டஸ், நீ கீ கொடுத்த உடனே அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுப்பா. சூப்பர் க்யூட்டா இருக்குப்பா, ப்ளீஸ் பா, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அதுகிட்ட ஏதாவது கேள்வி கேளு, அது எப்படி பதில் சொல்லுதுன்னு பாக்கலாம். ஹாய் பார்பி, என்னோட பேரு லோட்டஸ், உன்னோட பேரு என்ன? ஹாய் லோட்டஸ், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே? மை நேம் இஸ் டயானா. வாஹோ டயானா, ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட நேம். Thank you so much, Lotus. என்னது டயானாவா? எங்கயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. டயானாங்கிற பேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தானே? இந்த பொம்மை கூட ரொம்ப அழகா இருக்குக்கா. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்களா? டயானா, நாங்க கேக்குற பொருட்கள் எல்லாத்தையும் நீ கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. நீங்க கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும். டயானா, அப்படின்னா நீ எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லு.
நோ நோ நோ, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டீங்க. எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் தான் படித்து ஆன்சர் பண்ணணும். இப்போ கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நீ என்ன தான் பண்ணுவ? அப்போ நீ வெறும் பொம்மை தானா? உன்னால் எங்களுக்கு சுத்தமாகவே யூஸே இல்லையா? நீ என்ன பண்ணுவேன்னு முதல்ல சொல்லு. எதுக்காக இப்போ கூவப்படுறீங்க? நான் ஒரு பார்பி டால். எனக்கு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம், குளிக்க வைக்கலாம், நல்லா மேக்கப் பண்ணி விடலாம். என்னை வச்சு நீங்கள் நல்லா ஜாலியாக விளையாடலாம். உன்னால் எங்களுக்கு யூஸ் இருக்குன்னு பார்த்தா எங்களை வச்சு நீ புது ட்ரெஸ் வாங்கலான்னு பார்க்குறியா? கமான் சிண்டு, நீ எதுக்கு இப்போ பார்பி டாலில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஜஸ்ட் ஒரு டால் தான், மற்ற டால்ஸ் மாதிரி. பேசுறதால நீங்கள் தேவையில்லாமல் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி டயானா, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுப்பா. லோட்டஸ் அக்கா, என்னதுக்கா பாட்டு பாட சொன்னா? ஏதோ வந்து டேப் ரெக்கார்டர்ல இருந்து வர மாதிரி மியூசிக் போட்டு விட்டுட்டு டயானா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கமான் சிண்டு, நீ என்ன அத ஹியூமன் நினைச்சியா? பாட்டு பாடுறது அது ஜஸ்ட் ஒரு மெஷின் தான். சோ ரெக்கார்டட் மியூசிக் ஏதாவது இருந்தா போட்டு விடு. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் லைக் டிவி அண்ட் லேப்டாப். டே சிண்டு, உனக்கு புரியுதா இல்லையா? அது ஒரு மெஷின் தான்டா, நம்மள மாதிரி மனுஷங்க கிடையாது பாட்டு பாடுறது, புரியுதா? டயானா, இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணா உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரட்டுமா? நோ நோ நோ, எனக்கு இதை விட ரொம்ப அழகான ட்ரெஸ் கிடைச்சிச்சுனா தான் என்னோட ட்ரெஸ்ஸை நான் சேஞ்ச் பண்ணுவேன். என்னது, இதை விட அழகான ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ்ஸை எங்க ஊர்ல தைச்சு பழகறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுவாங்க. இதை விட அழகான ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எங்க போறது? ஓகே கைஸ், நான் இப்ப டயானாக்கு மேக்கப் பண்ணி விட போறேன். லோட்டஸ், நீ உள்ள போய் நான் நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்ல, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நம்ம டயானாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டலாம். ஏ ரோஸ், ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? டயானா தான் கிளியரா சொல்லுதில்ல வேற ட்ரெஸ் மாத்த மாட்டேன்னு. நீ தேவையில்லாம டயானாவை கோவப்படுத்திக்கிட்டு இருக்க. நோ நான்சி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்பி டால்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு குளிக்க வைக்கிறது, மேக்கப் பண்ணி விடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? காம்பாக்ட் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் இந்த டால்க்கு நல்லா மேக்கப் பண்ணி விட போகிறேன். ஐயோ, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. நீ டயானாவை நல்லா கோவப்படுத்த போகிற. அங்கே பாரு, மேக்கப் எப்படி போடணும்னு உனக்கே தெரியாது. நீயே மேக்கப் போட மாட்டேன். நிறைய ஐலாஷு, அதுக்கப்புறம் அந்த ஐஷேடோ, ப்ளஷ்ஷு, இது எல்லாத்தையும் நிறைய போட்டு விட போகிற பாரு. ஆமாங்கக்கா, நீங்கள் நிறையா போட்டு விட்டு டயானா கோச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிட போகுதுக்கா. போச்சுக்கா, அங்கே பார்த்துருங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. ப்ளஷ்ஷு நிறையா போட்டுட்டீங்கக்கா, கம்மி பண்ணி விடுங்க. இட்ஸ் ஓகே கைஸ், அது ஒரு டால் தானே, பேசாம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கட்டுமே. அதிகமாக போச்சுன்னா இப்போ என்ன ஆகிடும்? நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் போட்டு விட போகிறேன். போச்சு போ, நீ சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. அங்கே பார்த்து லிப்ஸ்டிக்கையும் அதிகமாக போட்டு சொதப்பி விட்டுட்டேன். டயானாக்கு கோவம் தான் வரப்போகுது. கோவம் வந்துச்சுன்னா அதோட பேட்டரியை நான் கலட்டி தூக்கி போட்டுருவேன். ஸோ தட் டயானாவால் பேசவே முடியாது. அதுவும் கரெக்டு தான், கோவப்பட்டா மெஷின் எங்கே போக போகுது? பேட்டரி இருந்தால் தான் நகரும், பேட்டரி இல்லைன்னா நகராது. இப்போ என்ன ஐஷேடோ போட்டு விட போறியா? லோட்டஸ், அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னியே, அதையும் மாற்றி விட்டுருங்க. டயானா, நாங்கள் உனக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமாக போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரணும் டயானா. எனக்கு இந்த ட்ரெஸ் எதுவுமே சுத்தமாக பிடிக்கலை. இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னோடய ட்ரெஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன். லோட்டஸ் அக்கா, நான் தான் சொன்னேன் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் டயானா கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசாமல் எடுத்து உள்ளே வைங்கக்கா. எனக்கு இந்த ட்ரெஸ் எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த ட்ரெஸ் எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன். இந்த வீடியோவில் டயானா கிட்ட ஃபர்ஸ்ட் யார் க்வெஸ்சன் பண்ணால் என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.